ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம உண்மை அப்படின்னு நம்புகிற சில பொய்கள் இல்லை மித்ஸை பற்றி தான் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப நாளாகவே ஓகே இப்படி இருந்தால் தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் உண்மையான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அப்படிலாம் இல்லை, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். நம்பர் ஒன், சண்டை இருந்தால் தான் அது வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப். இது வந்து ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப நாளாக சொல்கிற ஒரு மிகப்பெரிய மித் இல்லை பொய் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எப்போயோ ஒரு வாட்டி சண்டை வருது அப்படின்னா அது வந்து ஒரு ஓகே ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப். ஆனால் நீங்கள் பேச ஆரம்பித்தாவே சண்டை வருது அப்படின்னா அது வந்து ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப். நீங்கள் வந்து ஐயோ இன்றைக்கி வந்து ஏன் சண்டை போடலை, அப்பாடா இன்றைக்கி சண்டை போட்டுட்டா நம்ம வந்து ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ண தேவை கிடையாது. ஆக்சுவலாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேச ஆரம்பித்தாவே சண்டை வருது அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, எப்பயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஐயோ ஏடா இது லவ், ஏன் இந்த லவ்வுக்குள்ள வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து அந்த லவ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது, அவங்க கூட நீங்கள் வந்து லைஃப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு விரும்பவும் மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சண்டை வருது அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரிவ்யூ பண்ணுங்கள். ரெண்டு பேருமே உட்காந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பேசி தீர்மானம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஓகே சண்டை போட்டாச்சு நம்ம வந்து ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. இது வந்து ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரியான பொய் வந்து ரொம்ப நாளாகவே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பொய்யெல்லாம் நம்பாதீங்க. நம்பர் டூ, ரீசன்ட் டேஸில் ஒரு ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பையனாகவே இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட நீங்கள் அழுகலாம் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப இம்மெச்சூரான ஒரு பையனை இன்னும் வீக் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அழுகிட்டு இருக்காதிங்க. அது வந்து உங்களுடைய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா அந்த பொண்ணுக்கு கன்வே ஆகாது, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறதா அந்த பொண்ணுக்கு போர்ட்ரேட் பண்ணும். ஸோ இந்த சொசைட்டி ஒரு பையனை எந்த அளவுக்கு வீக் ஆகணுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து வீக் ஆகிக்கிட்டே இருக்குது, அதுக்கு நிறைய பேர் பழியாகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் நம்பிக்கிட்டு ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட அழுதுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா டே ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, பையனுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு ஐடியா வேணால் கேட்கலாம், என்னோட இந்த ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வேணாமே கேட்கலாமே தவிர, அந்த பொண்ணுக்கிட்ட போய் மடியில் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப வீக்காவீங்க, அந்த பொண்ணு உங்கள் மேலே வச்சுருந்த மரியாதை இன்னும் குறைய ஆரம்பிக்கும். நம்பர் த்ரீ, ஒரு ட்ரூவான ரிலேஷன்ஷிப்புக்கு டெய்லி பேசணும் மீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப ஒரு ஃபூலிஷான ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகணும், ஒரு பாண்டிங் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட டெய்லி ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணணும். பழைய காலத்துக்கு வேணால் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த பொண்ணு வந்துக்கிட்டு சோசியல் மீடியாஸை யூஸ் பண்ணுறாங்க, வெளி உலகத்தில் எக்ஸ்ப்ளோர் ஆகுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தர் மேலே அட்ராக்ஷன் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இல்லை நிறைய சீட்டிங் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாத ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். ஸோ நீங்கள் டெய்லி அந்த பொண்ணு கூட பேசலை அப்படின்னா, இல்லை அக்கேஷனல் அந்த பொண்ணை மீட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில ஒரு பாண்டிங்கே உருவாகாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்பிக்கிட்டு ஐயோ பேச வேணாம் நம்மளுடைய கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்று, முக்கியமாக அந்த பொண்ணு நமக்காக வெயிட் பண்ணுவா, நம்மளை புரிஞ்சுக்குவா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ ப்ராப்பரான கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் ஃபோர், ஒரு நல்ல லவ்வுக்காக உங்களுடைய கேரியரை இல்லை இந்த உலகத்தில் எதை வேணாலும் சேக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் மிகப்பெரிய ஃபூலிஷான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் லைஃப் லாங் வரணும் அப்படின்னா நீ கேரியரில் சக்ஸஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லை நான் வந்து என்னுடைய ரிலேஷன்ஷிப்புக்காக என்னுடைய கேரியரை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணு, லவ் இருக்கும், ஆனால் சோத்துக்கு நீயும் அந்த பொண்ணு என்னை பிச்சை எடுப்பீங்க, கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த படிக்கிற காலத்தில் இல்லை வேலைக்கு போகிற காலத்தில் வந்துட்டு ஒழுங்காக அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுனவங்க நிறைய பேர் இப்போ உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் இப்படி போய் கேட்டீங்க அப்படின்னா அதோட ஃபீல் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஏன் அப்படின்னா, இப்போ அவன் வேலையும் இல்லாமல் அந்த பொண்ணு இல்லாமல் தெருவில் நின்றுக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் ஒரு லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் லைஃப் லாங் வரணும் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதுக்கு நீங்கள் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடத்துல கேரியர் அப்படிங்கிறது உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லவ் அப்படிங்கிறது இந்த கேரியரில் நீங்கள் சக்ஸஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லவ் உங்கள் கூட வரும், உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணும். நம்பர் ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்புக்கு மனசு தான் முக்கியம், அழகு முக்கியம் இல்லை அப்படிங்கிறது. இதெல்லாம் சும்மா பப்ளிக் ஸ்டேட்மெண்ட், அதாவது பப்ளிக் ஒப்பீனியனுக்கு வேணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் ரியல் லைஃப்பில் வரும்பொழுது செருப்பால் அடிக்கும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி 99% அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், கண்டிப்பாக ஒரு பொண்ணு அழகாக இருக்காங்களா அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்ப்போமே தவிர, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யாரும் இங்கே பார்க்க மாட்டாங்க. ஸோ ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சும்மா பப்ளிக்குக்காக சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் உங்கள் ரியல் லைஃப்பில் கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க.
ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த சொசைட்டியில் அழகு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ உங்களுடைய பாடியை ஃபிட்டாக வச்சுக்கோங்க, ப்ராப்பரான ஹேர் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுங்கள், ப்ராப்பரான சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். நிறைய பேர் வந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சும்மா பப்ளிக்காக ஒரு விஷயத்தை சொல்லி நார்மலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இந்த சொசைட்டியில் வந்து தொடர்ந்து பொய்யா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. சொசைட்டியோட அந்த ஒப்பீனியன் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். உங்களுக்கு எது கரெக்டு அப்படிங்கிறத பார்த்து டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்கள்.